ஹாய் ஹலோ வணக்கம் மேம் தங்கராஜன் மணிக்கு என்ன பார்க்க போறோம் மூணாவது ரோல ஹெட்வேஸ் ஜாம் பார்க்க போறோம் ஹெட்வேஸ் இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம டிராவல் ஆகி நம்ம போதன்மேடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக போறோம் மூணாவது ரோல போதன்மேடு அப்படிங்கிற இடத்துல தான் இது வந்து மூணாறுல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வருமா போதன்மேடுங்கிற இடத்துக்கு வரலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா போதன்மேட்டில் நம்ம மிக இயற்கை அழகு கொஞ்சம் மிக அழகான சில இடங்கள் நம்மளால் பார்க்க முடியும் அது என்னென்ன இடங்கள்னா போதன்மேடு வியூ பாயிண்ட் பார்க்கலாம் வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்கும்போது கொச்சின் தனுஷ்கோடி நம்ம நேஷனல் ஹைவே தெரியும் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம அடுத்து இன்னும் நிறைய பார்க்க வேண்டிய இருக்குன்னா டீ பிளான்டேஷன் இருக்கும் டீ பிளான்டேஷனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கார்டமம் பிளான்டேஷன் இருக்குது பின்ன நிறைய யூக்லிப்டஸ் ட்ரீஸ் இருக்குது அதெல்லாம் இந்த ஒரு பெரிய ஹைட்லேருந்து நம்ம ஒரு ஸ்பெக்டாகுலர் வியூவில் பார்க்கும்போது இது மிக அழகாகவே நமக்கு தெரியும் பின்ன இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம அந்த கார்டமம் பிளான்டேஷன் தான் இன்னைக்கு வந்து நம்ம விசிட் பண்ண போறோம் கார்டமம் பிளான்டேஷன் கார்டமம் வந்து எப்படி எல்லாம் வந்து அவங்க கார்டமம்ங்கிறது நம்ம கடையில சாதாரணமாக வாங்கிடுறோம் அந்த கார்டமம் வெரைட்டிஸ் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அந்த கார்டமம் பிளான்டிங் பண்ணி எத்தனை வருஷம் கழிச்சு அது வளரும் இந்த கார்டமம்னா என்ன ஃபர்ஸ்ட் இந்த கார்டமம் வந்து என்னென்னலாம் பண்ணி பாதுகாக்காங்க இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மூணாறுல ஹெட்வஸ் டேம் இது இந்த ஹெட்வஸ் டேமுக்கு இன்னொரு பேர் இருக்கு சிபி ராமசாமி ஐயர் ஹெட்வஸ் டேம் சொல்லுவாங்க இதை இது எதற்காக உண்டாக்கப்பட்டதுன்னா பள்ளிவாசல் எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் வேண்டி உண்டாக்கப்பட்டது தான் இந்த ஹெட்வஸ் டேமு பின்ன இந்த ஹெட்வஸ் டேம் வந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் உண்டாக்கப்பட்டதுன்னு 1940 உண்டாக்கப்பட்டது தான் ஹெட்வஸ் டேமு பின்ன இன்னொரு விஷயம் என்னன்னா மிக அழகான ஒரு விஷயம்னா மூணார் நம்ம சொல்கிறோம் மூணார் ஏன் பேர் வர காரணம் என்னன்னா மூணாருங்கிறது மூன்று ஆறுகள் ஒன்றாக சங்கமிக்கும் ஒரு இடம்ங்கிறதுனால தான் மூணார்னு பேர் வந்துச்சு அந்த எந்தெந்த ஆறுகள்னு பார்த்தீங்கன்னா நல்லதினி ஆறு நம்ம குண்டலை ஆறு பின்ன பார்த்தீங்கன்னா முதிரப்பிள்ளை ஆறு இந்த மூன்றும் ஒரே இடத்துல சங்கமிக்கிற ஒரே காரணத்தினால தான் இது வந்துட்டு மூணார்னு பேர் வரப்பட்டது இது கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் 3 ரிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த மூணார் ஓகேவா பின் இந்த மூணாருங்கிறது நிறைய பேருக்கு ஒரு ஹனிமூன் டெஸ்டினேஷனாகவும் இந்த மூணார் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் என்ஜாய் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்மால் பாத்தவே இருக்குது இந்த பாத்தவை பார்த்தீங்கன்னா இந்த பாத்தவையில் வந்து அட் அ டைம் ஒரு ஆட்டோவோ இல்லை ஒரு காரோ மட்டும்தான் கிராஸ் ஆகி போக முடியும் அது மாதிரி ஒரு பாத்தவை தான் இது தேங்க்யூ ஆதிவாசிகள் வாழ்ந்ததுக்கான நிறைய தடங்கள் எல்லாமே இருக்குங்க இந்த கேவில நாங்களும் பார்த்தோம் இந்த கேவில வந்து நெடுந்தூரம் இது போய்கிட்டே இருக்கு நம்ம அதனால போக முடியாத சில காரணங்கள்னால நம்ம வந்து போகல உள்ள லைட்டிங்கோ நம்ம வந்துட்டு ஒண்ணுமே எதிர்பார்க்க முடியாது ஒரு நமக்கு ஒரு த்ரில்லரான ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைச்சோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட உள்ள போகலாம் பார்த்தீங்கன்னா இது போதன்மேடு வியூ பாயிண்ட் இது இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம இங்கே பார்க்கும்போது நமக்கு வந்து நிறையா டீ எஸ்டேட்ஸும் கார்டமம் எஸ்டேட்ஸும் பின்ன பார்த்தீங்கன்னா கொச்சின் தனுஷ்கோடி நேஷனல் ஹைவே நமக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியும்
இதுதான் காரணமும் இது வந்து குயின் ஆஃப் ஸ்பைசஸ் என்று அழைக்கப்படுது. இன்னொரு விஷயம் இன்னொரு பேர் என்னன்னா இது வந்து எலாச்சின்னு நமக்கு காமனாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் எலாச்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து காரணமும் வந்து நம்ம வந்து ஏன் பயன்படுத்துகிறோம்னா ஃபுட் ஃப்ளேவரிங் வேண்டி பயன்படுத்துகிறோம். நம்ம அதிகப்படியாக நம்ம ஃபுட்டில் வந்து ஃப்ளேவரிங் வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. அதனால கூட இருக்கலாம். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் ரேட் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் ஃப்ரைடே வந்து இதோட ப்ரைஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட் ப்ரைஸ் அனுசரித்து இது வந்து கூடவும் குறையவும் செய்யும். இப்போ இன்னொரு விஷயம்னா அந்த ஏலக்காய் எப்படி நமக்கு கிடைக்குது, அதோட ப்ராசஸிங் என்ன, அந்த ஏலக்காய் செடிகள் ஏலக்காய் பிளான் பண்ணிலிருந்து அது வளர்ந்து நமக்கு அந்த காய்கள் வந்து தரக்கூடிய அளவுக்கு என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்ப்போம் நம்ம. பின்ன ரெண்டாவது விஷயம் என்னென்னா அந்த ஏலக்காய் நம்ம வந்து இந்த ஏலக்காய் வந்து பிளான்டிங் பண்ணும்போது 1 to 2 வருஷங்கள்லேயே இது வந்து ஏலக்காய் இந்த பிளான்டிங் பிளான்ட் வந்து கொஞ்சம் கூட வளர தொடங்கிடுது. அதில் வந்து பெர்த் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இந்த மாதிரி தண்டுகள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வைப்பாங்க. அந்த தண்டுகள்லேருந்து ரீபெர்த் ஆகி வர்றது தான் இந்த மாதிரி சின்ன சின்னது அடுத்து உள்ள அதோட பிளான்ட்ஸு. இந்த பிளான்ட்ஸ்லேருந்து வரக்கூடியதான் இந்த மாதிரி நமக்கு காடமுமாக கிடைக்கும். இதுதான் வந்து சரம்னு சொல்லுவாங்க. இது எப்படியெல்லாம் பாதுகாக்காங்க, இதுக்கான நோய்கள் என்னென்ன வரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பின்ன இதுக்கு என்ன டெம்பரேச்சரில் இது வளரும் அப்படிங்கிறத பார்ப்போம். பின்ன வேறு இன்னொரு விஷயம் என்னென்னா இது எவ்வளோ ஆனுவல் ரெயின்ஃபால் இதுக்கு எவ்வளோ வரும் அப்படி எவ்வளோ இருக்கணும்னா 1500 4000 mm வரைக்கும் நமக்கு ரெயின்ஃபால் இருக்கணும் கண்டிப்பான முறையில். பின்ன இதோட டெம்பரேச்சர் என்னென்னா 10 to 35 degrees டெம்பரேச்சரில் இது வளரும். பின்ன இதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இது கடல் மட்டத்திலேருந்து அடுத்த சீ லெவலில் சொல்லணும்னா 600 to 1200 வரைக்கும் எபோத சீ லெவல் இது வளரக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதா. இது எங்கெல்லாம் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா தமிழ்நாடு பின்ன கர்நாடகா இந்த மாதிரி பகுதிகளில் இது அதிகமாக வளருது. இந்த காரணமும் வந்து எப்படி நம்ம கிரேடாக வந்து எப்படி டிவைட் தரம் பிரிக்காங்க அப்படின்னு சொன்னால் குவாலிட்டியாக எப்படி வந்து நமக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்காங்க அப்படின்னா காரணமும் வந்து பல வெரைட்டிஸ் இருக்குது. அந்த வெரைட்டிஸில் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்க் இருக்குது, நமக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய வெரைட்டிஸ் சொல்கிறேன், பல்க் இருக்குது. பின்ன பார்த்தீங்கன்னா 8mm இருக்குது, 7mm இருக்குது. இந்த பல்க்குங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது தான், எல்லாருக்கும் விலை குறைவாக கிடைக்கக்கூடியது தான் அந்த பல்க். ஏன்னா சைஸும் இருக்கும், சைஸ் வந்து சின்னதாகவும் பெருசாகவும் பின்ன கலரிங்கும் இல்லாமல் இருக்கும். பின்ன பார்த்தீங்கன்னா 8mm கொஞ்சம் அதை விட சைஸாக இருக்கும், இது வந்து செகண்ட் குவாலிட்டி. பின்ன பார்த்தீங்கன்னா 7mm இதான் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி. இந்த ஃபஸ்ட் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து எப்படி தரம் பிரிக்காங்கன்னா அது வந்து அளவுலேயும் சைஸ்லேயும் சரி அது வந்து கலரிங்கும் சரி அது வந்து ரொம்பவே நம்ம அந்த சைஸும் கலரிங்கும் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஷேடு கொடுக்கும்னா அது வந்து டேஸ்டிங்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு விலையும் கூடுதல். அதுதான் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி 7mm. பின்ன இந்த காடமும் வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து பாதுகாக்காங்கன்னா இதுக்கு மெனியூரிங் பண்ணுறாங்க. மெனியூரிங் என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா நைட்ரஜன் போஸ்பரஸ் பொட்டாஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு செடி ஒரு பிளான்டோட அளவு சொல்கிறேன் நான், நைட்ரஜன் வந்து 90 grams போடுறாங்கன்னா நம்ம வந்து போஸ்பரஸ் வந்து நம்ம வந்து 60 grams எடுக்கணும். பொட்டாஸ் வந்துட்டு நம்ம வந்து 120 grams எடுக்கணும். அப்படி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம சாதாரண கிடைக்கிற கம்போஸ்ட் உரங்களோட மிக்ஸ் பண்ணியே இது வந்து போடலாம் நம்ம. அப்படி போடும்போது செடிகள் ஆட்டமும் வந்து கொஞ்சம் கூட வந்து ஆரோக்கியமாக இருக்கும். பின்ன இதுக்கான வரக்கூடிய டிசீசஸ் என்னென்னலாம்னு பார்த்தீங்கன்னா டிசீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கெட்டி டிசீஸ்ன்னு ஒன்று இருக்குது. பின்ன இன்னொரு டிசீஸ் கேப்சல் ரோட் அப்படிங்கிற இன்னொரு டிசீஸ் இருக்குது. பின்ன பார்த்தீங்கன்னா டம்பிங் அண்ட் ரைசம் ரோட் அப்படிங்கிற மூன்றாவது இன்னொரு டிசீஸும் இருக்குது. இந்த டிசீஸ் வரும்போது நம்ம இந்த மாதிரி மெனியூரிங் பண்ணுறோம். மெனியூரிங் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து போது அந்த பிளான்டோட அக்செப்டன்ஸ் கூடுதலாக இருக்கும். அப்போ வந்து டிசீசஸ் வராமல் நம்ம பாதுகாக்கலாம். பின்ன எவ்ரி 45 days ஒன்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் இதுக்கு வந்து மெனியூரிங் பண்ணியிருக்கணும். சின்ன சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் இருக்குது, வாங்க பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து காடமம், இது வந்து காடமமோட சரம் சொல்லுவாங்க. இந்த சரத்தில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பெர்த் ஆகிற சரம். அப்போ இந்த சரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் பெர்த் ஆகிற சீடு பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ 1, 2 இதுதான், இந்த ரெண்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் பெர்த் ஆகிருக்கு. இது வந்து 3rd பார்த்தீங்கன்னா இது வந்து லேட்டராக வந்து பெர்த் ஆகிருக்கிறது தான். அப்போ அதனால் வந்து அதை பிக் பண்ண மாட்டாங்க, ஃபஸ்ட்டு பறிக்கும் போது அதை எடுக்க மாட்டாங்க, இந்த ரெண்டையும் தான் ஃபஸ்ட்டு வந்து எடுப்பாங்க. ப்ராசஸ் இருக்குது. இந்த ரெண்டை பிக் பண்ணதுக்கு முன்னாடி பல விஷயங்களும் அவங்க பார்க்க, அதுக்கு வந்து ஒயிட் சீடு இருந்துச்சுன்னா அதை பிக் பண்ண மாட்டாங்க. அது ஒரு சரத்தில் வந்து ஒன்று எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஒயிட் சீடுனா அதை பிக் பண்ண மாட்டாங்க. பின்ன வந்து பிளாக் சீடாக இருந்தால் பிக் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இந்த தண்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த தண்டோட அடுத்த பெர்த் தான் இது. அந்த தண்டோட பெர்த் தான் இது. ஒரு பெர்த் வந்து அந்த தண்டோட இன்னொரு பிளான் பெர்த் ஆகும்போதே கண்டிப்பாக இந்த சரமும் ஒன்று கண்டிப்பாக நம்ம இதில் அது பெர்த் ஆகும். இந்த காரமும் நமக்கு எப்படி காரமும் ரா காரமும் நம்ம கடைகளிலேருந்து எப்படி பவுட் பண்ணுறோம்னா நமக்கு அது எப்படி இங்கேருந்து கிடைக்குதுன்னா நம்ம அதுக்கான ப்ராசஸிங் எப்படின்னு சொல்கிறேன். இந்த காரமும் வந்து ஃபஸ்ட் பிக் பண்ணுவாங்க. அது பிக் பண்ணும்போது நான் நம்மளே ஒயிட் சீடாக இருந்தால் எடுக்க மாட்டாங்க, இது வந்து பிளாக் சீடாக இருக்கணும், பிளாக் சீடாக இருந்தால் மட்டும்தான் பிக் பண்ணுவாங்க. அப்படி பிக் பண்ணுற இந்த எல்லா சீட்ஸையும் ஒன்றா வந்து வாஷ் பண்ணுவாங்க. இந்த வாஷிங் 1 or 2 times வாஷ் பண்ணிவிட்டு
ஸ்டோர் ரூம் சொல்லுவாங்க. அந்த ஸ்டோர் ரூம்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஸ்டோர் ரூம் வந்து ஒரு மெஷினரி தான். அந்த மெஷினரியில வந்து மெஷினரியில வந்து என்ன இம்பார்ட்டன்ஸா என்ன ஒரு விஷயம் நடக்குன்னா, அது வந்து மெஷினரியில வந்து இதை வந்து இந்த கார்டமம் வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஹீட் பண்ணுவாங்க. அந்த ஹீட் பண்ணும்போது இந்த கார்டமம் வந்து ஒரு ட்ரை ப்ராசஸிங்க்கு வரும். அந்த ட்ரைல இருந்து ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னா, இந்த பாலிஷிங் பண்ணுவாங்க. இந்த பாலிஷிங் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கிரேடாக வந்து நமக்கு வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. நான் சொன்னோம் இல்லையா, பல்க்கு 8mm 7mm சொல்லி, 7mm ஃபஸ்ட் குவாலிட்டி. இப்படி பல ரீதிக்கு நம்ம வந்து இதை வந்து இப்போ இப்படி தான் கார்டமம் வந்து நம்ம வந்து பிக் பண்ணுறோம். இப்படி தான் நமக்கு கடைகளில் கிடைக்குது. இதுக்கு பண்ணக்கூடிய மெனியூரிங் நான் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். இந்த மெனியூரிங் வந்து நம்ம கரெக்டான முறையில் பண்ணணும். எவ்ரி வந்து 45 days கொண்டு வந்து மெனியூரிங் பண்ணணும். பின்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிசீசஸ் வரும்போது ஆரம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்க்கணும். பின்ன ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்ப்ரேயிங் மூலமாக நம்ம பண்ணும்போது அந்த பிளான்டோட அக்செப்டன்ஸ் கூடுதலாக இருக்கும். அது ரியாக்ஷன் வந்து உடனே கிடைக்கும். அதனால் வந்து கூடுதல் டிசீசஸ் வராமல் நம்ம பாதுகாக்கலாம். அந்த அந்த பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி தண்டுகளுக்குனா அதை கட் பண்ணி எடுத்துடலாம், அவ்வளோதான். ஏன்னா இது வந்து இது வளரக்கூடிய தன்மைகள்லேருந்து எல்லாமே நம்ம பாதுகாக்கும் முறையில் தான் இருக்குது. இதை நம்ம வீட்டிலே கூட நம்ம அன்றாட தேவைகளுக்கு வேண்டி வீட்டிலே கூட நம்ம இதை வளர்க்க முடியும். இந்த மஞ்சள் செடி இருக்குது பார்த்திங்களா, அதோட ஒரு மஞ்சள் செடியோட ஒரு இதில் தான் இது இருக்குது. அதனால் நம்ம வீட்டிலே வந்து கண்டிப்பாக இதை வளர்க்க முடியும். நம்ம சாதாரணமாக எடுத்து நம்ம கடையில் கிடைக்கிற அந்த கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த இலை அந்த கார்டமம் எடுத்து அதோடய சீல் தனியாக எடுத்து நம்ம ஒரு சின்ன ஒரு க்ரோயிங் பேக்லேயோ இது மாதிரி எதுலேயாச்சும் போட்டு வச்சு நம்ம அதை வாட்டர் பண்ணி நம்ம கரெக்டான இதில் ப்ராசஸிங்கில் பண்ணி வச்சா நம்ம கண்டிப்பாக அது வளரும் தன்மை இருக்கும். இதை நம்ம வீட்டிலே வளர்க்க முடியும், அவ்வளோதான். இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். வீட்டிலே நம்ம வளர்க்கலாம், அது இது பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது. நம்ம வீட்டிலே வளர்க்கணும். இந்த மாதிரி வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி ஏக்கர்ஸ் கணக்கில் இது வச்சுருக்கவங்க வந்து எப்படின்னா, அந்த சின்ன சின்ன மரங்கள் வந்து இடையிடையே மரங்கள் வைப்பாங்க. அது ஏன்னா அதுக்கு வந்து அதுக்கான ஒரு தணல் கிடைக்கிறதுக்கு வேண்டி தான் அந்த மரங்கள் வைக்காங்க. பின்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, கரெக்டான சன்லைட்டும் உள்ளே ஏறி வரணும். அதனால் நம்ம ஒன் மந்த்க்கு ஒன்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் இதை வந்து கரெக்ட் ஷேப்பிங்கில் மெயின்டைன் பண்ணணும். பின்ன இதோட டிக்ஸ் பார்த்திங்க, இந்த நம்ம ஃபிட்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம இந்த குழிகள் வந்து குழிகளோட அளவு எவ்வளோ இருக்கணுமோ 3:1 அப்படின்னு சொல்லுவாங்க. 3:1.5 இருக்கணும் இதோட பிட்சோட ஒரு அளவு. 3:1.5 3ங்கிறது வந்து அதோட வித்து, 1.5ங்கிறது வந்து அதோட டெப்த்து, அவ்வளோ இருக்கணும் நமக்கு. பின்ன இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இடைவெளி எவ்வளோ இருக்கணும்னா, இதோட இடைவெளிகள் பார்த்திங்கன்னா 10 feet இடைவெளி விடணும் இதில். அப்போனா மட்டும்தான் இது வந்து வளரக்கூடிய வளரும்போது இதோட செப்பரேட் பார்ட்டிஷனாக இது வளரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இது வளரும்தோறும் இந்த மாதிரி வளைவு தன்மை உள்ள இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா கரெக்டான சன்லைட்டும் நமக்கு கிடைக்கும். நமக்கு இந்த மரங்கள்லேருந்து வெளியே வேறு மரங்கள், நாட்டு மரங்கள் வச்சுருக்காங்க, இந்த பிளாவு இந்த மாதிரி மரங்கள் வச்சுருக்காங்க, இந்த மரங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தணலும் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இப்படி இருந்தால் நம்ம ஏலக்காய் கண்டிப்பான முறையில் இந்த ஏலக்காய்ங்கிறது கார்டமம் வந்து கார்டமம் பிளான்டேஷனுங்கிறது நல்லபடியாக நடக்கும். விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிற விரும்பி என்னன்னா, நம்ம வீடியோஸ் எல்லாருமே பார்க்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க நினைக்கிறேன். கண்டிப்பான முறையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும். பின் இன்னொரு விஷயம் என்னென்னா, மூணாரில் உள்ள மிக அழகான இடங்களை உங்களால் பார்க்க முடியும். என்னோட வீடியோவோட சேர்ந்து நீங்களுமே என்னோட ட்ராவல் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், அன்சீன் ட்ரெக்கிங் பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம ட்ரெக்கிங் பண்ணும்போது. பின்ன சைட் சீன்ஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். நம்ம யாரும் யூஸ்வலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு ட்ரெக்கிங் பாத் இல்லை நம்ம யூஸ் பண்ணுறது. நம்ம டிஃப்ரெண்ட் பாத்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம வீடியோட பேட்டர்னே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் அதை கண்டிப்பான முறையில் நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது கொஞ்சம் கூட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.